回头。2019 1 ரூபா தான் இட்லி, 10 ரூபா இருந்தால் போகுது, வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த காசை இல்லாட்டியும் கூட ஆத்தளுக்கு இல்லை நாளைக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாலும் அந்த ஆத்த ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. 50 ரூபா கையில் காசு 500 ரூபா இருந்தாலும் நான் இங்கே தான் சாப்பிட வரும். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்குங்கண்ணே, சட்னி வேணுவேன், சாப்பாடு வேணுவேன், 6 மணிக்கு அடுப்பத்தை வைப்பேன், 12 மணி வரைக்கும் இட்லி வைக்குவேன். செலவுக்கு 300 செலவாகும். அரிசி, பருப்பு, தேங்காய், கடல, எண்ணெய், தனியெல்லாம் ஒரு 200 கிடைக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆட்டாங்கல்ல தான் மாவு வரைக்கும், ஆட்டாங்கல்ல தான் சட்னி ஆட்டும், சாம்பார் அப்படி ஒரு சுட்ட புளியாட்டாக இருக்கும். இதெல்லாம் சோளக்களி, ராய்களி, கம்மஞ்சோறு அதெல்லாம் சாப்பிட்டா சத்தி தான் கண்ணி. நாங்கள்லாம் செய்யாது. இப்போல்லாம் அரிசோறுன்ற சத்துமானம் இருக்காது. மெயின் ரோட்டில் போய் நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டர் மெயின் ரோடுங்க. ஒரு தோசை 5 ரூபா சொல்கிறாங்க, சாப்பிட்றேங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பசியாகுது, ஆறிடு, வேலை சரி டயர்டாகுது. ஆனால் பாட்டி எடுத்து சாப்பிட்டாலும் வயிறு குப்புனேன், மதியானம் வரைக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்குங்க. காலை வரைக்கும் 1 ரூபாய் தான் கண்ணு, 6 சொன்னாலும் அந்த 1 ரூபாய் தான். ஆமாம்.